ஆக்சுவலி ரொம்பவே பிஸியாக இருக்கீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லைனப்பில் வந்து அத்தனை படங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதே மாதிரி உங்களை திருப்பி இன்னொரு வாட்டி சின்ன திரையில் பார்க்க முடியுமா? இல்லை கண்டிப்பாக நான் அதான் சொல்கிறேனே, நான் என்றைக்குமே ஐ வில் நாட் ஃபர்கெட் மை ரூட்ஸ் அண்ட் என்னை வந்து திரும்பவும் இந்த 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 இன்னிங்ஸ் இந்த பர்டிகுலர் பயணத்தில் திரும்பவும் நான் சினிமாவில் நடிக்கிறேன். நீங்கள் பிஸின்னு சொல்கிறீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ஒரு சேனல் தான், ஒரு டிவி நிறுவனம் தான். ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் தெம். விஜய் டிவி நான் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. ஸோ எஸ் கூடிய சீக்கிரம் வேறு ஒரு அவதாரத்தில் டிவியில் ரொம்ப சூனாக பார்க்க போகிறீங்க. இன்ன டிவின்னு சொல்ல முடியாது, பட் டிவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யா, லாட் ஆஃப் ஃபன். லாக்டவுன் வோன்ட் பி ஸோ போரிங். லாக்டவுன் வந்தாலே எனக்கு வேலை வந்துடுது. ஐ எம் வெரி லக்கி. கொரோனா லாக்டவுனில் நான் மட்டும் நல்லாவே பிஸியாக இருக்கேன். டச் வுட் அண்ட் கோல்டு. ஆக்சுவலி மதர்ஸ்னாலே ஜென்ரலாக வேரியஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணுவாங்க, வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறதுலேருந்து நம்மளோட கேரியரையும் பார்க்குறது. நீங்கள் அப்படி தான் ஒரு பிஸி மாம், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட், அந்த பிஸி மாம் ஸ்டேஜில் நான் வந்து சினிமாவில் இல்லை. கரெக்டாக பிக் பாஸில் வரும்போது ஆல்மோஸ்ட் கிட்ஸ் வந்து பெரியவர் வந்து சன் வாஸ் நாட் வித் மீ அண்ட் ஹி வாஸ் ஆல்ரெடி க்ரோன் அப். மற்ற ரெண்டு பொண்ணுங்க வந்து என்னை விடவே பிரேவ் அண்ட் போல்டு அப்படி வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட். அண்ட் இப்போ தே ஆர் வெரி மச் க்ரோன் அண்ட் இண்டிபெண்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருக்கிறது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு தாய்க்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து என்னோட உதாரணமே நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் தட் இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து தே லெட் மீ கான்சென்ட்ரேட், என்னோட வேலையில் வந்து ஃபோக்கஸ் வந்து எனக்கு செலுத்த விடுறாங்க. தே நீட் மீ, பட் நான் வந்து என்னோட வேலையை வந்து முக்கியமாக பார்க்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க உணர்றாங்க நான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ரொம்ப வருஷம் நான் விட்டுட்டேன் கேப்பு. ஸோ அதனால் வந்து அந்த விட்ட இடத்த வந்து நான் வந்து ஐ ஹாவ் டு அப்படிங்கிறதுல அவங்க வந்து தே ஆர் இன் அ மோர் இருக்கோம், யூனோ தே ஆர் மோர் மெச்சுவர். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப பிளெஸ்டு. அண்ட் அவங்க ரொம்ப பொறுப்பாக, ரொம்ப இண்டிபெண்ட்டாக, அண்ட் நான் அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணுறதை விட, ஐ மீன் அவங்க என்ன டிபெண்ட் பண்ணுறதை விட நான் தான் அவங்கள எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த விதத்தில் ஐம் பிளஸ். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஐ ஹாவ் டைம் இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ காட் வந்து என்றைக்குமே சொல்லுவாங்க, ஒரு கதவு மூடனா ஒரு ஜன்னல் திறக்கும் என இங்கிலீஷில், வென் ஒன் டோர் க்ளோசஸ் அ விண்டோ ஓப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி காட் ஹஸ் ஓப்பன் மெனி விண்டோஸ் ஃபார் மீ. ஹூ வாண்ட்ஸ் த டோர்? டோன்ட் கீப் லுக்கிங். நீங்கள் கதவையே எதிர்பார்த்துட்டீங்கன்னா வாழ முடியாது. எங்கேயாவது ஒரு சந்து புந்து இருக்கும், அங்கே ஜன்னலை உடச்சி ஓப்பன் பண்ணிட்ட வேண்டியதுதான்.